சந்திரிகாவை பற்றி இலங்கை மக்களும் ஏன் உலக மக்களும் நன்றாகவே அறிந்துதான் வந்துள்ளார்கள். எனவே அவரை பற்றி தற்போது நான் விபரிக்க வேண்டிய அவசியமில்லை என்றே எண்ணுகின்றேன். யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை அண்மையில் சந்திரிகா மேற்கொண்டிருந்தார். வடக்கு வாழ் தமிழர்களின் துயர் தீர்க்கவே நாம் தற்போது இங்கு வருகை தந்துள்ளோம். நாட்டின் ஏனைய மாகாணங்களுக்கு கிடைக்கும் அபிவிருத்தி உள்ளிட்ட பல விடயங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்கவில்லை. இதன் காரணமாக ஏற்பட்ட கோபம், விரக்தி போன்றவைகளால் தான் தமிழ் மக்கள் தனிநாட்டை கோரி போராடியதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க வெளிப்படையாக கூறினார். நன்று, இதில் எந்தவித தவறும் இல்லை. எவ்வாறாவது தமிழ் மக்களுக்கு விமோசனம் கிடைப்பது நன்றே. தமிழ் மக்களின் விடுவிற்காக பிரபாகரன் எனும் தலைவர் போராடியதாக தமிழ் மக்களும் ஏன் உலக மக்கள் மத்தியிலும் நம்பிக்கையுள்ளதை அறிவோம். இல்லை, பிரபாகரன் பொய்யாக சுயநலத்திற்காக போராடினாரா? இதுவே தற்போது ஏற்பட்டுள்ள சந்தேகம். கோபம், விரக்தி உள்ளிட்டவைகளால் தான் தமிழ் மக்கள் தனிநாட்டை கோரி போராடியதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நேற்றைய தினம் தெரிவித்தார். இதே அம்மையார்தான் பிரபாகரனுக்கு தமிழ் மக்களின் விமோசனம் அவசியமில்லை, அவருக்கு தேவையானதாக இருந்தது தனிநாடாக ஆட்சி செய்வதுதான், தலைவராக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே. தமிழர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது அவருக்கு அவசியமாக இருக்கவில்லை, நாட்டை பிளவுபடுத்தும் எண்ணம் மட்டுமே பிரபாகரனுக்கு இருந்தது. இதன் காரணமாகவே என்னை பிரபாகரன் கொலை செய்ய முயன்றார். இது சந்திரிகா மேடையில் பகிரங்கமாக கூறிய வார்த்தைகள். ඇත්තටම මේ මේක දැනගන්න ඕනේ අය නම් බලන්න ආකයිස් එකට ගිහිල්ලා ලේකනාගාරයට ගිහිල්ලා පත්‍රවල වයති ජනතාවගෙන් මම දිගින් දිගටම මේ කතාව ලියුවේ ඕකයි අපි රට හදලා තිනවා මේවා මේවා කරලා තිනවා නමුත් අපිට මේ ව්‍යවස්ථාව ගේන්න බැරි වුණා කරුණාකරලා අපි ඡන්දය දෙන්න අපි සිම්පල් මෙජොරිටි එකකින් තුනෙන් දෙක නැති වුණත් මේක ගේනවා ඒකයි කියන්නේ ඒක නිසා තමයි ප්‍රභාකරන්ට මම මරන්න ඕනේ වුණේ යාට දෙමළ ජාතියට සුදු ජාතියට අයිතිවාසිකම් ලබා දීම අවශ්‍ය වෙන්නේ යාට ඕනේ රට දෙකට කරගන්න. இது இவ்வாறிருக்க விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மிஸ்டர் பிரபாகரன் என சந்திரிகா அம்மையார் தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்பொரு சமயம் கூறியிருந்தார். இவர் மேடையில் இவ்வாறு கூறியது தவறு என அன்றைய ஜனாதிபதி மஹிந்த முதல் அரசியல்வாதிகள் அனைவரும் கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். தந்திரிகாகியே மிஸ்டர் பிரபாகரன் அனிப்பத்தே நிகம்ம மஹிந்தகே பாலனாவா 2005. இது தொடர்பில் கடும் விமர்சனத்திற்கும் சந்திரிகா உள்ளாகியிருந்தார். இவ்விரண்டு கருத்துக்களையும் பார்க்கும் போது சந்தேகம் ஏற்படுவது சகஜமே. அதே போன்று தற்போது யாழில் ஓர் கருத்தையும் அவ்வப்போது மேடைகளில் வெவ்வேறு கருத்துக்களையும் வெளியிட்டது ஏன் என்ற சந்தேகமே தற்போது எழுந்துள்ளது. இங்கு யாரை முட்டாளாக்குவதற்கு சந்திரிகா அம்மையார் முயல்கின்றார் என்பது மட்டும் புரியவில்லை. ஒருவேளை இதனை தமிழ் மக்கள் மறந்துவிட்டார்கள் என்பது இவரது எண்ணமா, அல்லது இவர் கருத்துப்படி பிரபாகரன் சுயநலத் தலைவரா? இவற்றினை பார்க்கும் போது தமது அரசியல் லாபத்திற்காக மட்டும் பிரச்சாரங்களில் இவர் ஈடுபடுவதாகவும் அவதானிகள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. 1994 சந்திரிகா மக்கள் முன்னணியின் தலைமையிலான அரசின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். அவ்வாண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியும் பெற்று ஜனாதிபதியாக பதவியேற்றார். இவரது ஆட்சியின் ஆரம்ப பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவை தோல்வியடையவே பிற்பகுதியில் போர் மூலம் புலிகளை அடக்கவும் இவர் முற்பட்டார். இலங்கை யுத்தத்திற்கும் இவருக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பது அனைவரும் அறிந்ததே.
ஓர் காலத்தில் ரணிலுடன் கைகோர்த்து தமிழ் மக்களுக்கு எதிராக தனது சதுரங்க காய்களை நகர்த்தி ஓரளவு வெற்றி பெற்றார். பின்னர் ரணிலுடன் முரண்பட்டு மகிந்தவுடன் கைகோர்த்து தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் பிடுங்குவதற்காக சாதுரியமாக செயற்பட்டார். இலங்கை யுத்தத்தின் ஆரம்ப காலம் முதல் சந்திரிகாவிற்கும் இவரது கட்சிக்கும் நெருங்கிய பங்கு காணப்பட்டது என்பதனை எவராலும் மறுக்க முடியாது. நவாலி தேவாலய கொலையிலிருந்து 500,000 மக்களை ஒரே இரவில் வெளியேற்றியது. செம்மணி புதைக்குழி பிந்துணு வேவா புனர்வாழ்வென்ற கொலை முகாமில் தமிழர்கள் கொலை போன்ற அனைத்துமே வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது இவரது ஆட்சியிலேயே. இதுவரை காலமும் அமைதியாக இருந்து வந்த இவர் தற்போது புதிதாக யாழ்ப்பாணத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை செய்ய முற்படுகின்றாரா? இலங்கையில் ஆட்சியை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்கள் மிக முக்கிய பங்கினை வகித்து வருகின்றார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு வாழ் சிறுபான்மை மக்களால் ஆட்சியினை மாற்றம் செய்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு சந்திரிகா தற்போது வேஷம் தரிக்க முற்படுகின்றாரா? மஹிந்த நிலைத்தடுமாறி சுதந்திர கட்சியை தொலைத்துவிட்டு நாட்டின் முன்னாலும் சர்வதேசத்தின் முன்னாலும் குற்றவாளியாக நிற்கும் தருவாயில் சந்திரிகாவை கொண்டு மஹிந்த லாபம் அடைய முனைகிறாரா? அல்லது ஆட்சியை பிடிக்க சமாதான புறாவாக தன்னை தற்போது பாவனை செய்து கொள்கின்றாரா? அரசியல் கைதுகள் தொடர்பில் தற்போது பல்வேறுபட்ட போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றமையும் அறியத்தக்கதே. அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்த தனது நிலைப்பாடு தொடர்பிலும் முன்பொரு சமயம் கருத்து வெளியிட்ட சந்திரிகா, இராணுவத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தண்டனை வழங்க கோரிக்கை விடுக்கப்படுமாயின் அதேபோல் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என வெளிப்படையாக மேடையில் தெரிவித்தார். இவ்வாறாக இருவேறுபட்ட கருத்துக்களை நேரத்திற்கு ஏற்றாற்போல் வெளியிடும் இவர் தமிழ் மக்களின் விடுவிற்காக வடக்கு விஜயங்களை மேற்கொள்கின்றாரா? தமிழ் மக்கள் ஏமாளிகளா அல்லது சாதுரியமாக ஏமாற்றப்பட்டு வருகின்றனரா? இவர் முதல் முதலாக ஆட்சிக்கு வரும்போது தன்னை ஓர் சமாதான தேவதையாகவே வெளிப்படுத்தியதோடு இலங்கைக்கு தீர்வு பொதியோடு ஆட்சிக்கு வருகை தந்தார். இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பெருமளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற முதல் ஜனாதிபதி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2002 இவரது ஆட்சியை கைப்பற்றி தற்போதைய பிரதமர் ரணில் ஆட்சி செய்து கொண்டு வரும் வேளையில் அவர் இலங்கை யுத்தம் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்தார். அந்த ஆட்சி பறிக்கப்பட்டு ரணில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதற்கு காரணம் சந்திரிகா அம்மையாரே. ஒருவேளை ரணிலின் ஆட்சிக்கு முட்டுக்கட்டையாக இவர் இருக்காவிட்டால் அதன் பின்னர் இலங்கையில் இரத்த ஆறு ஓடியது என்னமோ தடை செய்யப்பட்டிருக்கலாம். சந்திரிகாவின் குடும்பம் இலங்கை ஆட்சியிலும் அரசியலிலும் பெருமதி வாய்ந்த ஒரு நட்பெயரினை பெற்றிருந்தது. அன்றைய ஆட்சியில் இவரதும் இவரது குடும்பத்தினரும் அதி உயர் செல்வாக்கினை முறையாக பயன்படுத்தியிருந்தால் வடகிழக்கு எனும் தனிநாடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டாலும் அம்மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு யுத்தம் என்பதையும் உயிர் சேதம் என்பதையும் நிறுத்தியிருக்க முடியும் என்பதே உண்மை. இங்கு எவரையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பண்டார்நாயக்க குடும்பத்தினர் அப்போதைய செல்வாக்கினை முறையாக பயன்படுத்தியிருந்தால் உள்நாட்டு யுத்தத்திற்கு அப்போதே ஒரு தீர்வினை பெற்றிருக்கலாம். இவர்களின் கவனக்குறைவே இலங்கையில் இலங்கை சிங்கப்பூர் ஆகும் கனவு களைந்தது எனலாம். தற்போதைய நல்லாட்சிக்கும் சந்திரிகாவின் பங்களிப்பு இருக்கத்தான் செய்கின்றது. இவர் அன்று இழைத்த தவறுகளுக்கும் தற்போது விமோசனம் தேட முற்படுகின்றாரா? இது உண்மையாக இருக்குமானால் இவருடைய முயற்சியும் வரவேற்கத்தக்கதே. இலங்கை வாழ் மூவின மக்களின் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் பண்டார்நாயக்க குடும்பத்தினருக்கு பாரியதொரு கடப்பாடு உள்ளதென்பதும் உண்மையே. அத்தகையதொரு கடப்பாட்டினை சந்திரிகா அம்மையார் நிறைவேற்றுவாரா?